வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸ் இதுலேருந்து விடுபடுவது எப்படி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம், எப்போ சீக்கிரமாக அந்த கோர்ட்டு கேஸ்லேருந்துலாம் விடுபடலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனைகள், இன்னும் ரொம்ப பல வருஷமாக வந்து கோர்ட்டில் பேசிகிட்ருக்கோம், அது வந்து தீர்ந்த பாடு இல்லை, இதுக்கு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகள், நமக்கு சாதகமாக வரதுக்கான விஷயங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு. வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த கொடுக்கக்கூடிய சொல்யூஷன் வந்து நாட் ஒன்லி அந்த கோர்ட்டு கேஸ் மட்டும் கிடையாது, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வம்பு தொழுக்களும் இது சேரும். ஸோ வம்பு வழக்குகள் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா வீட்டிலே இருக்கும், கணவன் மனைவியிடையே இருக்கும், அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கும், இப்படி பார்த்திங்கன்னா பழைய நிறைய பல விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளையும் அறியாமல் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கூட வழக்குகள் கேஸுகள்னு தான் அர்த்தம். ஏன்னா சின்ன பிள்ளைங்க சண்டை போட்டால் அப்பா அம்மாட்ட தான் அந்த கேஸ் வரும், அந்த மாதிரி அவங்களும் அந்த தீர்த்து வைக்கக்கூடிய பக்குவங்கள் இருக்கு இல்லையா, அப்பா எல்லாமே ஒரே விஷயத்தில் தான் வரும். ஸோ அதனால் இது எல்லாருமே யார் வேணாலும் செய்யலாம், சரிங்களா. ஸோ முக்கியமான இதை சொல்லப்படுறது வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸ், அதுக்கு தான் அதையும் பயன்படுத்தலாம். அதேமாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை குறைப்பதற்கும் இந்த வழி இப்போ ஒத்து வரும். ஸோ அதனால் இதை செஞ்சு பயன்படுங்கள். முக்கியமாக நான் இப்போ என்னென்னு சொல்ல வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா சிவன் தான் பார்த்திங்கன்னா நமக்கு உலகத்திலே பார்த்திங்கனாக்கா இந்த சிவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா அவனுக்குள் இருக்கும் சக்தியை பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு முக்கிய கடவுளாக கருதப்படுகிறார். ஸோ அப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து பிரதோஷத்தை எடுத்துக்கணும். முக்கியமான எந்த ஒரு கோர்ட்டு கேஸையும் ஜெயிக்கிறதுக்கு பார்த்திங்கனாக்கா நம்ம வந்து இந்த பிரதோஷத்தை எடுத்துக்கணும். 10 பிரதோஷம் நம்ம வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப பெருசாக நீங்கள் யோசிக்க வேண்டாம், கையில் கொஞ்சோண்டு நம்மளுடைய வில்வ மாலை மட்டும் ஒன்று எடுத்துக்கணும், அது என்ன சைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த 10 பிரதோஷத்தை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 பிரதோஷம் நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு மறுபடியும் போகக்கூடாது. இதுமாதிரி 10 கோயிலை நீங்கள் சிவன் கோயிலை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஆல்ரெடி. இப்போ ஒரு கோயிலுக்கு போயிட்டிங்கன்னா மறுபடியும் அந்த கோயிலுக்கு போகக்கூடாது, இது ரொம்ப தெளிவாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் போயிட்டு உங்கள் மூளை போய் நீங்கள் எப்படி சிவனை வழிபடுவீங்களோ அதே மாதிரி ரொம்ப ஸ்பெஷல்லாம் தேவையில்லை. ஆனால் நீங்கள் ஒன்றையொன்று மட்டும் எடுத்துகிட்டு போக வேண்டியது அவசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா வில்வ மாலை. இந்த வில்வ மாலையை நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, போயிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கூட்டம்லாம் குறைஞ்சோடனே கூட்டத்தோட கூட்டமாக நீங்கள் போயிட வேணாம். இப்போ கோயில்கள் இல்லை, அதாவது இந்த பேரிடர் காலத்தில் கோயில்கள் இல்லைங்கிறதுனால நம்ம வந்து பிரதோஷ நேரத்தில் நம்ம வீட்டில் சிவலிங்கம் இருக்கலாம், இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டில் சிவன் ஃபோட்டோ இருக்கும். இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா அந்த ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, இப்போ கோயில் மூடி இருக்கிறதுனால இப்போ பண்ணுறது இப்போ பண்ணிக்கலாம், ஒரு வேலை ஷெடியூல்லாம் முடித்த பிறகு நம்ம வந்து சிவன் கோயிலுக்கு அழைச்சி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம உடனே பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுனாக்கா 10 சிவன் கோயிலை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது அந்த சிவன் கோயிலை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, சிவன் ஃபோட்டோ ஆறு லிங்கம் கையில் வச்சுக்கிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் வாசல்லையே நம்ம அந்த சிவனில் வச்சு நம்ம அந்த வில்வ மாலையை நம்ம போட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ வில்வ மாலை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, சில சின்னதாக இருக்குன்னா பார்க்க வேணா அதை வச்சு நம்ம அந்த மாலையை போட்டுக்கலாம். ஸோ வரும்போது அந்த மாலையை கையோடு எடுத்து வந்துடலாம், சரிங்களா. ஒருவேளை கோயிலில் சமர்ப்பிக்கிறதா இருந்துச்சுனாக்கா நம்ம அந்த கோயில் சாமிக்கே போட்டுருவாங்க, லிங்கத்துக்கே போட்டுருவாங்க, அது போய் சேர்ந்து வேறு இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இப்போதுமே கோயில் மூடி இருக்கிற காலத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம அந்த கோயில் பிரதோஷத்தை அன்றைக்கி நம்ம கோயிலுக்கு உள்ளே தான் போக முடியாத ஒழிஞ்சு நம்ம வெளியில் போகலாம். ஸோ வெளியில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு சிவன் ஃபோட்டோவோ இல்லைன்னா சிவலிங்கமோ நம்ம வச்சு அதில் அந்த மாலையை போட்டு அந்த வீட்டுக்கு அந்த மாலையை எடுத்து வந்துடுங்க. மாலையை வச்சு நம்ம என்ன பண்ணி கேட்டிங்கன்னா கொஞ்சம் காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்போஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நம்ம அந்த மாலை வீட்டிலேயே இருக்கலாம், இல்லைனா அதே இப்போ ஃபோட்டோக்கு நம்ம போட்டு வைக்கலாம், இல்லை ஃபோட்டோக்கு பக்கத்துலேயே அதை வச்சுக்கலாம். ஸோ அதுமாரி ஃபோட்டோ சின்னதாக ஃபோட்டோவில் தான் வைக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போக முடியாதுனாக்கா நம்ம என்ன பண்ண, குட்டி வில்வ மாலையை கட்டி வச்சுக்கோங்க, சரிங்களா. ஏன்னா ஃபோட்டோக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒருவேளை நம்ம வந்து இந்த பேரிடர் காலங்கள்லாம் முடிந்த பிறகு கோயிலெலாம் நல்லா திறந்த பிறகு நம்ம சிவன் கோயிலுக்கு பிரதோஷம் போகும்பொழுது நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கிறவங்க கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வந்து உடனே செய்யணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ எமர்ஜென்சியாக நான் வந்து கோர்ட் கேஸ்லாம் போயிட்டுருக்கு, வீட்டில் பிரச்சனை போயிட்டுருக்கு, நம்ம உடனே பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்தால் நான் சொன்ன மாதிரி பிரதோஷத்தை அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்மளே ஒரு சிவலிங்கத்தை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோயிலுக்கு போயிட்டு அந்த கோயில் வாசல்லே வச்சு நம்ம அந்த மாலையை போட்டுட்டு அந்த லிங்கத்தையும் அந்த நல்லா வேண்டிட்டு இங்கே எப்படி வேணாலும் வேண்டிக்கலாம். உங்களோட பிரச்சனை தீர்றது, இந்த கோர்ட்டு கேஸ் இருக்குது, இதை தீரணும், அதெல்லாம் வந்து எப்படி வேணாலும் உங்களுடைய மனசார்ந்தபடி நீங்கள் வந்து நல்லா வேண்டிக்கோங்க. வேண்டிட்டு நீங்கள் அந்த மாலையும் கையோடு எடுத்து வந்துடுங்க கோயிலாக இருந்துச்சுன்னா. ஒருவேளை வந்து அந்த கோயில் மாலை எடுத்து வரல, இந்த கோயில் நல்லா இருக்குது அப்படின்னாக்கா அந்த கதவுலேயே மாட்டி வச்சிடலாம், சரி அந்த போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இல்லைனா வீட்டில் எடுத்துகிட்டு வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம், அது காஞ்ச பிறகு கால்படாத இடத்துல நம்ம டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இதுமாரி நம்ம 10 பிரதோஷம் அன்னைக்கு நம்ம இதுமாரி வேண்டுதல் வைத்தோம் என்றால் இந்த கோர்ட் கேஸ் நமக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு சக்ஸஸை கொடுக்கும். வீட்டில் இந்த 10 பிரதோஷத்துக்கு அப்புறம் தான் ரிசல்ட் தெரியுமா அப்படிலாம் இல்லை. நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது உங்களுக்கு பாதிலேயே நல்ல நல்ல ரிசல்ட்லாம் வருதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா சிவன் பார்வை நம்ம இது ஸ்பெஷலாக படணும்னா விஷயம் இது பிரதோஷம் தான். பிரதோஷத்தை அன்னைக்கு இந்த வில்வ மாலை பரிகாரம் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு சாதகமாக எல்லா கோர்ட்டு கேஸுகளும் அமையும். வழக்கு வம்பு வழக்குகள், இந்த பேச்சு பேசாமல் இருக்கிறது, அதிகமாக பேசுகிறது, அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உள்ள சர்ச்சைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தீர்றதை நம்ம கண்கூடாக பார்க்கலாம்.
சரிங்களா. அதனால் 10 பிரதோஷம் 10 கோயிலை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 10 கோயிலையுமே பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் மூடி இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி வெளியில் வச்சு பண்ணிட்டு வந்துடுங்க இல்லையா. நம்ம வந்து கோயிலெலாம் திறந்த பிறகு போய் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் சரிங்களா. அதனால் நம்ம வந்து அவசரம்னா இப்போ பண்ணிக்கோங்க. இந்த இது ரொம்ப ரொம்ப அந்த காலத்துலேருந்து பின்பற்றி வந்த மிகப்பெரிய ஒரு சூத்திர ரகசியம். அது வந்து பெரிய விஷயம் இல்லை. சிவன் கோயிலில் பிரகோசனக்கு போய் வேணாலே ஓகே சந்தோஷம்தான். ஆனால் இந்த 10 பிரதோஷம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது. வெவ்வேறு கோயில்களில் பண்ணும்பொழுது இன்னும் நல்ல அப்டேஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செஞ்சு பயன்பெறுங்கள். நம்மளுடைய தோல்விகள் எல்லாமே வெற்றிக்கு. நிச்சயமாக சிவன் துணை புரிவார். செய்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.